ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோலையும் நான் ஒரு சில டவுட்ஸு கிளியர் பண்ணுற மாதிரி தான், அதாவது பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பேக் தட்டு வந்து எப்படி கட்டிங் போடுறது, அப்போ அதை வச்சு நம்ம அடுத்தடுத்து எப்படி கட்டிங் போடுறது அப்படிங்கிறது தான். அப்போ அதுக்கான சில நுணுக்கங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக்கில் வந்து என்னென்ன அளவுகள் வேணும் அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள். பேக் வந்து நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு தேவை வந்து அதனுடைய உயரம். உயரம் அப்படிங்கும்போது ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம என்ன உயரம் வைக்கணும் நம்ம நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய ப்ளவுஸினுடைய உயரம். பேக் லென்த்துன்னு சொல்லுவோம், வெய்ஸ்ட் லென்த்துன்னு சொல்லுவோம், அதாவது ப்ளவுஸினுடைய உயரம் அப்படி கூட நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஒவ்வொரு அளவுக்குமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான இதை வச்சு தான் நம்ம அதை வந்து மென்ஷன் பண்ணுறோம். அப்போ உயரம் அப்படின்னு வந்துட்டாவே நீளவாக்கில் இருக்க மெஷர்மெண்ட்டு தான் ஒரு ப்ளவுஸினுடைய உயரம், கையினுடைய உயரம், கழுத்து உயரம், முன் கழுத்து உயரம், அப்படி நீளவாக்கில் இருக்க எல்லா மெஷர்மெண்ட்டையுமே நம்ம உயரம்னு சொல்லுவோம். அதே மாதிரி பேக் லென்த்துன்னு நீளம்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போது இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேக் லென்த் எவ்வளோன்னு வேணும், அதுக்கப்புறம் இடுப்பினுடைய சுற்றளவு எவ்வளோ அப்படிங்கிறது வேணும், அதுக்கப்புறம் ஷோல்டர் அளவு, ஆம்ஹோல்னுடைய உயரம், ஆம்ஹோல் ரவுண்டு, மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, இது எல்லா மெஷர்மெண்ட்டும் இருந்தால் தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேக் தட்டு வந்து கட் பண்ண முடியும். அதாவது நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸில் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே எதுவுமே சொல்லாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பிகினர்ஸ்க்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இவங்க எப்படி மார்க் பண்ணுறாங்க, எதுலேருந்து இவங்க கால்குலேட் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து தெரியறதில்ல. நிறையா பேர் எங்கிட்ட கேட்குற கேள்வி வந்து அதுதான், அதாவது ஸ்டார்டிங் வந்து எப்படி, அதாவது ஒரு பேக் மெஷர்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதை வச்சு நம்ம எப்படி பேக் வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அளவு எடுக்கிற முறையை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போவுமே நீங்கள் அளவு எடுக்கும்போது அந்த ஒரு ப்ளவுஸினுடைய ஒரு ஃப்ரண்ட் போர்ஷனை மட்டும் எடுத்தீங்கன்னா பத்தாது, அதை சுற்று அளவாக நம்ம எடுக்கணும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸை வந்து திருப்பி போட்டுட்டு அந்த ரைட்லேருந்து லெஃப்ட் வரைக்கும் அந்த தையல், அதாவது மூணாவது தையல், உடம்பு டைட்டாக பிடிக்கிற மாதிரி போட்டிருக்க தையல், அந்த ஃபஸ்ட்டு தையலில் இருந்து ஃபஸ்ட்டு ஒரு லென்த் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மெஷர்மெண்ட்டையே ஃப்ரண்ட் சைடு திருப்பி அதுக்கான மெஷர்மெண்ட்டையும் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் மூணாவது சைடு. இப்படி ஓவரால் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு மார்பு சுற்றளவு எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னும் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நேரடியாக உடம்புல அளவு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து ஈஸ் அலவன்ஸ் நம்ம தான் சேர்த்துணும். ஆனால் ஒரு ப்ளவுஸில் நம்ம அளவு எடுக்கிறோம்னா அந்த ப்ளவுஸை வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணனவங்க அதில் ஈஸ் அலவன்ஸ் சேர்த்துருப்பாங்க. அப்போது நம்ம அளவு ப்ளவுஸில் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஈஸ் அலவன்ஸ் சேர்த்த தேவையில்லை. ஆனால் பாடியில் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த 4 இன்ச்சு நம்ம சேர்த்துணும். இப்போது நார்மலான ஒரு 4 இன்ச்சஸ் அப்படிங்கிறது தான் ஈஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். ஆனால் இது எல்லாருக்கும் இதே 4 இன்ச்சு தான் வருமா அப்படின்னா கண்டிப்பாக அப்படி தான் வரும். ஆனால் அந்த ப்ளவுஸோட ஸ்டைல் மாறும்போது அதனுடைய அளவுகள் வந்து குறையும். இப்போ நீங்கள் ஒரு சாதா ப்ளவுஸ் வந்து நீங்கள் கட்டிங் போடுறீங்க அப்படின்னா ஒரு லைனிங் ப்ளவுஸுக்கும் ஒரு சாதா ப்ளவுஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, லைனிங் ப்ளவுஸ் என்ன ஆகும்னா எக்ஸ்பெண்ட் ஆகாது. ஏன்னா அதில் 2 துணி வச்சு நம்ம தைக்கும்போது, நம்ம இழுக்கும்போது, நம்ம போடும்போதும் அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அந்த துணி வந்து நமக்கு இழுத்து கொடுக்காது, அப்போ எக்ஸ்பெண்ட் ஆகாது. அப்போ அதுக்கு வந்து நம்ம 4 இன்ச்சு வைக்கிறது ஓகே. அதுவே சாதா ப்ளவுஸு மேக்ஸிமம் இந்த ஃபுல் வாயில் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது அதில் தான் வந்து உங்களுக்கு நிறையா கம்ப்ளைண்ட் வரும். எப்படி தைச்சாலும் ஒன்றா நெக்கு லூஸ் ஆகுது, ஷோல்டர் லூஸ் ஆகுது, பேக் நெக்கு வந்து கரெக்டான ஷேப்பில் உட்காரல, இப்படியான நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். அப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சேர்த்தும் போதே 3 இன்ச்சு மட்டும் சேர்த்திக்கோங்க. ஏன்னா அது நம்ம ரவுண்டு கட் பண்ணும்போதும் சரி, ஃப்ரண்ட்டில் கிராஸ் போடும்போதும் சரி, எல்லாமே பண்ணும்போது உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா அது துணி நல்லாவே எக்ஸ்பெண்ட் ஆகும். அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஈஸ் அலவன்ஸ் மட்டும் 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஆம்ஹோல், கை ரவுண்டு, இடுப்பு ரவுண்டு எல்லாமே ஒரு 1.5 இன்ச்சு நீங்கள் தைக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். ஆனால் மார்பு சுற்றளவு மட்டும் நீங்கள், ஏன்னா ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ரொம்ப இழுத்து கொடுக்கும், பேக்கும் டீப் நெக் வச்சிங்கன்னா ரொம்பவே லூஸ் ஆயிரும். அப்போ அந்த ஷோல்டர் சைடு, பேக், ஆம்ஹோல் சைடு எல்லாமே உங்களுக்கு லூஸ் வர ஆரம்பிச்சிடும், அது கரெக்டான ஷேப்பில் நம்ம உட்காராது. அப்போ 3 இன்ச்சு நம்ம சேர்த்து அதுக்கு ஈஸ் அலவன்ஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சாதா ப்ளவுஸ் வந்து எப்படி தைக்கணும், ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி தைக்கணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் கேட்குற டவுட்டு தான். இப்போ பேசிக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும் அதே தான். ஏன்னா இப்போ ஃபுல் வாயில் அப்படின்னாவே அது இழுத்துட்டு போகுது. ஆனால் அதுவே காட்டனில் வந்து சாதா ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படின்னா நீங்கள் யூஸ்வலாக எப்போ எப்படி தைக்கிறீங்களோ அப்படியே தைங்க. ஏன்னா அந்த காட்டன் ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாகவே ஷ்ரிங்க் ஆகும்.
ஆனால் ஃபுல் ஆயில் வந்து ஷ்ரிங்க் ஆகும், நீங்கள் போட்டதுக்கப்புறம் அது எக்ஸ்பெண்ட் ஆகும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா போடும்போது தான் டைட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் நல்லாவே அது லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த அளவுகளை வந்து, ஏன்னா நம்ம ஒரே மாதிரி தான் தைக்கிறோம், எல்லா மெஷர்மெண்ட்ஸும் கால்குலேஷன் எல்லாமே போட்டு நம்ம பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணினாலுமே, அதாவது பர்ஃபெக்ட் அப்படிங்கும்போது என்னென்னா ஷோல்டர் ஜாயிண்ட்னா 1/2 இன்ச், ஆம் ஹோல் ஜாயிண்ட்னா 1/2 இன்ச், கழுத்து பீஸு ஓப்பன் பீஸ் அட்டாச் பண்ணுறதுனா 1/4 இன்ச், யோக் பீஸ் அட்டாச் பண்ணுறதுனா 1/2 இன்ச், இப்படி என்னென்ன அளவு வந்து நம்ம விட்டு நம்ம ஒரு கட்டிங் போடுறோமோ தைக்கும்போதும் அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும். ஃப்ரண்ட் டாட் எவ்வளோ பிடிக்கிறோம், ஆம் ஹோல் டாட் எவ்வளோ பிடிக்கிறோம், பெரிய சென்ட்ரு டாட் எவ்வளோ பிடிக்கிறோம், எல்லாமே நம்ம வந்து கட்டிங் போடும்போதே நம்ம அதை வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி தான் அதை எல்லாமே பண்ணுறோம். அப்போ தைக்கிறவங்களும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அதே மாதிரி நமக்கு ஸ்டிச் பண்ணனாலும் சில மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னா அதுக்கான காரணம் வந்து இதுதான். அதாவது ஒரு ஃபுல் ஆயில் ப்ளவுஸ்னால் என்ன பண்ணணும், அந்த துணியினுடைய தன்மையை தெரிஞ்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இதுவே ரொம்ப ஒரு மாதிரியான இந்த பனாரஸ்ஸு உள்ள பார்த்தீங்கன்னா அந்த கேன்வாஸ் வச்சு நிறைய எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டு நிறையா ப்ளவுசஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, நீங்கள் அந்த எக்ஸ்ட்ராவாக ஈசலவன்ஸ் எல்லாம் ஒன்றும் நீங்கள் சேர்த்த தேவையில்லை. ஆனால் தைச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை மெஷர் பண்ணி பாருங்கள். கம்பல்சரி மற்ற ப்ளவுஸு பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த மாதிரியான ப்ளவுஸை வந்து நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் எடுத்த அளவு கரெக்டாக வருதா, இல்லை அளவு ப்ளவுஸில் இருக்கிறது கரெக்டாக வருதா அப்படின்னு, ஏன்னா அது கொஞ்சம் கூட இழுத்து கொடுக்காது. அப்போ நம்ம ஒரு நூல் வந்து தள்ளி கூட நம்ம தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த நம்மளுடைய தச்சு கொடுத்தும் நமக்கு மிஸ்டேக் வருதே அப்படிங்கிறது வந்து நம்ம செக் பண்ணுறதுல தான் இருக்குது. அதை செக் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த மிஸ்டேக்ஸ் வராது. இப்போ நம்ம பேக் வந்து எப்படி கட் பண்ணலாம், அது என்னென்ன அளவு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை தொடர்ந்து அதனுடைய ஃப்ரண்ட்டு இதெல்லாம் கட் பண்ணுறது அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ பேக்குக்கு நம்ம என்னென்ன அளவுகள், நம்ம நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு அளவு எடுக்கிறேன், அந்த அளவை வச்சு நம்ம வந்து இந்த ப்ளவுஸை வந்து பேக் பேட்டர்ன் எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது இப்போ நார்மலாக ஒரு நெக்குக்கு தான் நம்ம இந்த பேட்டர்ன் பார்க்குறோம். இதுவே டீப் நெக்கு இதெல்லாம் வச்சோம் அப்படின்னா அதில் என்ன சேஞ்சஸ் பண்ணணும், ஏன்னா பிகினர்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே டீப் நெக்கு அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இதெல்லாம் சொன்னால் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால் கொஞ்ச நாள் போக போக அதனுடைய இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போது நீங்கள் பேசிக்காக நீங்கள் ஒரு ப்ளவுஸை வந்து எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இதில் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் ஒரு மெஷர்மெண்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். 35 வந்து செஸ்ட் ரவுண்டு, 29 வந்து வெயிஸ்ட் ரவுண்டு, 14 பேக் லென்த்து அல்லது ப்ளவுஸ் லென்த்து, 5.5 ஷோல்டர், 6 ஆம்ஹோல்னுடைய உயரம், பின் கழுத்து வந்து 7 இன்ச். இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம இதை எப்படி ஒரு இது போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே ஒரு மெட்டீரியல் அப்படின்னா நீங்கள் லைனிங் கிளாத்தாக இருந்தாலும் சரி அல்லது நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது அந்த அளவுகள் வந்து ஒரு இந்த மடிக்கிற அளவு மட்டும்தான் மாறும். ஆனால் லைனிங் க்ளவுஸ் அப்படிங்கும்போது நம்ம மடிக்கிறதுக்கு விருப்பப்பட்டால் எக்ஸ்ட்ரா கிளாத்து விடலாம், அல்லது துணி பத்தாது அப்படிங்கிற ப்ராப்ளம் வரும்போது நம்ம 1/2 இன்ச் விட்டு அடித்து திருப்பினா போதும். ஆனால் லைனிங் கிளாத் அப்படிங்கும்போது நம்ம மேக்ஸிமம் தண்ணியில் போடுறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணும்போது எந்த ஒரு ப்ளவுஸாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு டைம் தண்ணியில் போட்டு தைச்சா நல்லா தான் இருக்கும். அதில் என்ன ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, ஒவ்வொரு மெட்டீரியல் தண்ணியில் போட்டுருச்சுன்னா அந்த ஸ்ட்ரக்சரே வந்து உங்களுக்கு மாறிடும். அப்போ ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு மெட்டீரியல் வந்து கம்பல்சரி தண்ணியில் போட்டு தான் தைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மெட்டீரியல்ஸும் இருக்குது. அதில் லைனிங் கிளாத் வந்து கம்பல்சரி தண்ணியில் போட்டுட்டு, அதாவது காட்டன் ஃபேப்ரிக்னு சொல்லுவோம், காட்டன் மெட்டீரியல், அதை வந்து என்ன ஆகும்னா ஃபுல்லாகவே சுருங்கும். அப்போ நம்ம அதை தண்ணியில் போட்டுட்டு, ஒரு சிலர் வந்து அதை தண்ணியில் போட்டு சர்ஃப் போட்டு வாஷ் பண்ணி காய வச்சு அப்படியெல்லாம் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அதை தண்ணியில் போட்டு ஒரு 5 மினிட்ஸோ 3 மினிட்ஸோ விட்டுட்டு அதுக்கப்புறம் அலசிட்டு புழிஞ்சு நல்லா உதறி அந்த கார்னர் எல்லாமே நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வர்ற மாதிரி, ஏன்னா நம்ம கம்பியில் காய போடும்போதோ இதில் காய போடும்போதோ அந்த கார்னர் மட்டும் இப்படி இழுத்துட்டு முக்கோணமாக போகாமல் நல்லா ஸ்கொயராக வர்ற மாதிரியே காய போட்டுட்டு, அதுக்கப்புறம் அது ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை நல்லா ரெண்டு பக்கம் இழுத்துட்டு நம்ம நீல வாக்கில் ரெண்டாக மடித்து நல்லா அயன் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அந்த அயனிங் அப்படிங்கிறது மறுபடியும் பழைய புது துணி எப்படி இருந்துச்சோ அந்த ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துடணும். சும்மா நம்ம ஏதோ பண்ணிட்டோம் அப்படிங்கிறக்காக பண்ணணும் அப்படின்னாலும் அது சுருக்கு சுருக்கமாக இருக்கும். அப்படி இல்லாமல் அந்த கார்னரை அப்படியே மடித்து அயன் பண்ணும்போது அது நல்லா ஒரே லைனில் ஸ்ட்ரெயிட்டாக வர்ற மாதிரி மடித்து போட்டு நீட்டாக அயன் பண்ணணும். அப்போ பழைய ஒரு புது துணி எப்படி இருந்துச்சோ அதே ஒரு இதுக்கு இந்த துணியும் நம்ம கொண்டு வந்துடணும். அப்போ தான் வந்து நம்ம கட் பண்ணும்போது அந்த ஃபினிஷிங், அதாவது
ஒவ்வொரு விஷயத்திலையுமே நம்ம ஃபினிஷிங்கை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் இதெல்லாமே நம்ம செய்யணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஒரு பிளவுஸ் வந்து அவுட்புட் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் கூட ஒரு சில விஷயங்கள், அதாவது ஃபஸ்ட்டு அயன் பண்ணிடுறோம், மெயின் கிளாத்தையும் அயன் பண்ணுறோம், இதையும் அயன் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுறோம். ஆனால் ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு போர்ஷனுமே அயன் பண்ணுவாங்க, பேக் தட்டு தச்சுட்டு அயன் பண்ணுவாங்க, யோக்கு ஸ்லீவு ஃப்ரண்ட்டு இதெல்லாமே லைனிங்கில் அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு தடவை அயன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டாட் எல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் அதுக்கான ஷேப்பு கொடுத்து அயன் பண்ணுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் எவ்வளவோ ஃபினிஷிங் ஒர்க் இருக்குது. ஆனால் நம்ம பண்ணுறது வந்து ஒரு 50% தான், ஏன்னா நம்ம ரெகுலர் பண்ணுற ஒர்க்குக்கு அதுதான் நமக்கு சாத்தியமாகும், அதுக்கு மேலே நம்மளால் பண்ண முடியாது. அதனால் இந்த 50% ஃபினிஷிங்கை வந்து நம்ம நீட்டாக கொடுக்கணும் அப்படின்னாலே நம்ம நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணுறது, அந்த டாட்டை வந்து ஷேப்பில் பிடிக்கிறது, அந்த ஸ்டிச்சஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக போடுறது, அந்த நெக் பீஸு ஓப்பன் பீஸ் இது எல்லாத்தையுமே கரெக்டாக ஈவனாக கட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாலே அந்த ப்ளவுஸ் வந்து நீட்டாக வரும். அப்போ பேசிக்காக ஃபஸ்ட்டு கட்டிங்கு, அடுத்தது ஸ்டிச்சிங்கு. இப்போ இதில் இதுதான் நம்ம கொடுக்குற ஃபினிஷிங். ஏன்னா நம்ம ஏதோ தைச்சோன்னு தைக்காமல் அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கே ஒவ்வொரு ப்ளவுஸாக தைக்க தைக்க ஒரு திருப்தி தர மாதிரியாக இருக்கணும். அப்போ தான் வந்து, ஏன்னா நான் இன்றைக்கி வரைக்குமே ஒவ்வொரு ப்ளவுஸும் நம்ம வந்து தைச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்து நம்ம வந்து சந்தோஷப்படுவோம். ஏன்னா பரவாயில்ல, இந்த அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம், நம்மக்கிட்ட அதாவது நம்மளை நம்பி கொடுக்குறவங்களுக்கு நம்ம அழகாக தைச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் நமக்கு வரணும். அதனை வந்து நம்ம கேர்லெஸ்ஸாக பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு ப்ளவுஸுமே நமக்கு ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் மாதிரி தான் கணக்கு. அப்போ நம்ம ஒவ்வொரு ப்ளவுஸையுமே நம்ம வந்து எப்படி தைச்சிருக்காங்க, எப்படி இருக்குது, என்ன ஃபினிஷிங், என்ன குறை எப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணணும். அப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து உங்கள் தொழிலில் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். எந்த ஒரு வேலையுமே வந்து நமக்காக நம்ம பண்ணும்போது நம்ம அறகுறையாக கூட பண்ணுவோம், அது வந்து தப்பு தான், இருந்தாலும் பண்ணிக்குவோம். ஆனால் இன்னொருத்தருக்காக நம்ம பண்ணுற வேலையை வந்து 100% வந்து நம்மளுக்கே அது திருப்தியாக இருக்கணும், அந்த அளவுக்கு பண்ணணும் அப்படின்னா தான் அது வந்து நீட்டாக வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 35 அப்படிங்கிறது வந்து பாடியில் எடுத்த மெஷர்மெண்ட்டு, இது கூட வந்து நம்ம 4 inches வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போது இதுக்கு வந்து 39 வருது. 39 அப்படிங்கும்போது நம்ம வந்து இதை 4 பிரிக்கிறோம். 4 பிரிக்கும்போது 9¾ inches நமக்கு வருது. இது தான் செஸ்ட் ரவுண்டு. இது வந்து இந்த 4 அப்படிங்கிறது வந்து ஈஸ்ட் அலவன்ஸ். அடுத்தது 29 அப்படிங்கிறது நமக்கு வந்து வெயிஸ்ட் ரவுண்டு. இதை வந்து நம்ம 4 பிரிக்கும்போது 7¾ வரும், 7¼ வரும். அப்போ இந்த 7¼ அப்படிங்கிறது வந்து நமக்கு வெயிஸ்ட் ரவுண்டு. இந்த 7¼ அப்படிங்கிறது நீங்கள் ஒரு லூஸ் வேணும் அப்படின்னா இன்னொரு 1/4 inches 1/2 inches நீங்கள் சேர்த்துறதுனா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா அது அப்படியே கூட நீங்கள் விட்டுடலாம். அதுக்கப்புறம் பேக் லென்த் அப்படிங்கும்போது 14 inches வச்சுருக்கோம். இப்போ இது வந்து ஒரு லைனிங் தான் நம்ம கட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இது கூட நம்ம என்ன அளவு சேர்த்துணும் அப்படின்னா 1/2 inch வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக, 1/2 inch அப்படிங்கிறது, சாரி இது வந்து லைனிங் ப்ளவுஸு, அதனால் 1/2 inch அப்படிங்கிறது வந்து பாட்டம் ஃபோல்டிங்க்கு, அதாவது நம்ம கீழே வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக. இதுவே நார்மல் ப்ளவுஸுனால் நீங்கள் இதில் 1/2 inch வச்சுக்கலாம். ஏன்னா நார்மல் ப்ளவுஸுக்கும் கைக்கும் இடுப்புக்கும் நம்ம மடித்து ஃபோல்டு பண்ணணும். இப்போ லைனிங்க்குமே உங்களுக்கு நிறைய கிளாத் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லென்த்தாக விட்டு நல்லா ஸ்டிஃபாக வச்சிங்க அப்படின்னாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நமக்கு வந்து கிளாத் வந்து மேக்ஸிமம் 10 ஒரு ப்ராப்ளம் தான் வரும். ஏன்னா ஃபேப்ரிக் எல்லாம் தண்ணியில் போட்டால் சுருங்கி ரொம்ப கம்மியாயிரும். அதில் யோக்கு இதெல்லாமே கட் பண்ணும் அப்படின்னா ஒரு 34 வரைக்கும் தான் நமக்கு, 34-35 வரைக்கும் தான். அது இப்போ எல்போ ஸ்லீவ் எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா கம்பல்சரி துணி வந்து பத்தாமல் போகும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிளாத் வந்து இதில் விட்டுக்கோங்க, சேர்த்து எடுத்துக்கோங்க. எது வேணும்னாலும் இப்போ எல்போவெல்லாம் தைக்கணும்னா தாராளமாக 1½ meter வேணும். அப்போ தான் வந்து அது நீட்டாக ஃபினிஷிங் நம்ம கொடுக்க முடியும், எங்கேயுமே ஜாயின் போடாமல். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி பேக் கட் பண்ணுறது? இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து கிளாத்தை வந்து போட்டிருக்கோம். இந்த இங்கே இருக்க பிசுரை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து செல்வெஜ், அதாவது கரைப்பகுதி. இது வந்து ஃபோல்டிங் தான், இது இது ஓப்பன், இது மட்டும்தான் நமக்கு ஃபோல்டிங், அதாவது ரெண்டாக நம்ம மடிச்சிருக்கோம். இதை வந்து டபுளாக மடிச்சிருக்கோம். இது வந்து ரெண்டு ஓப்பன் பீஸ், இதுவும் ஓப்பன் பீஸ், இதுவும் ஓப்பன் பீஸ். இங்கே இருந்து தான் நம்ம மெஷர் பண்ணுறோம். எப்பவுமே பேக் தட்டு வந்து ஃபோல்டிங்கில் தான் இருக்கணும். ஏன்னா நம்ம ஓப்பன் பண்ணும்போது ரைட் லெஃப்ட் ரெண்டுமே அதில் வரும். நம்ம பாட்டுக்கு ஃப்ரண்ட்டு இதெல்லாம் வெட்டுற மாதிரி வெட்டிடக்கூடாது. பேக் எப்பவுமே ஃபோல்டிங் இருக்கிற சைடில் தான் நம்ம கட் பண்ணணும்.
ஃபஸ்ட்டு இந்த பிசுரை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கேருந்து உயரம் இந்த இதில் தான் நம்ம வந்து இந்த மடிப்பில் தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போது 14 அப்படிங்கும்போது இந்த 1/2 இன்ச் 1/2 இன்ச் சேர்த்தும்போது நமக்கு 15 வருது. அப்போ இங்கேருந்து இங்கே நம்ம ஒரு 15 இன்ச் வந்து மார்க் பண்ணுறோம். அப்போ இங்கே 1/2 இன்ச் அப்படிங்கிறது ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக போயிடும். இங்கே 1/2 இன்ச் அப்படிங்கிறது நம்ம கிளாத்தை அடித்து திருப்புறதுக்காக போயிடும். இப்போ இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க, இதுலேயும் நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. இந்த 1/2 இன்ச்சுக்கு போட தேவையில்லை, இந்த மேலே இருக்கிறதுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இடுப்பினுடைய சுற்றளவு. இடுப்பினுடைய சுற்றளவு வந்து உங்களுக்கு 7.5 வருது. அப்போ இந்த மேல் லைனில் இந்த இதை வந்து நம்ம கட் பண்ணிடுறோம். இதை எடுத்துடலாம். இங்கேருந்து இங்கே 7.5 மார்க் பண்ணுறோம். சைடில் ஒரு 1 இன்ச் வந்து டாட்டுக்காக, அதுக்கப்புறம் 1.5 இன்ச் நம்ம வந்து விடுவோம். இது வந்து சீம் அலவன்ஸ். சீம் அலவன்ஸ் அப்படின்னா நம்ம சைடில் இந்த 3 ஸ்டிச்சு போடுறதுக்காக 1.5 இன்ச் விடுவோம். இது வந்து 1 இன்ச்சும் விடலாம், 1.5 இன்ச்சும் விடலாம், 2 இன்ச்சும் விடலாம். எவ்வளோ கிளாத் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விட்டுக்கலாம். இந்த 1 இன்ச்சுங்கிறது வந்து நம்ம பேக்கில் வந்து இந்த டாட் பிடிக்கிறதுக்காக இந்த 1 இன்ச்சு. அப்போது இங்கே 7.5 + 8.5, அதுக்கப்புறம் 1.5 இன்ச் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சீம் அலவன்ஸ். இப்போ ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் வருது. இங்கே மேல் லைனில் 5.5 இன்ச்சுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆம்ஹோல் லென்த் அப்படிங்கும்போது 6 இன்ச்சு வச்சுருக்கோம், அதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த லைனில் தான் நம்ம வந்து இந்த ஆம்ஹோல் வந்து எங்கே நமக்கு முடிஞ்சு நம்ம லைன் போடுறோமோ அங்கே தான் வந்து செஸ்ட் ரவுண்ட் எடுக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த லைன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், உயரம், அப்புறம் ஷோல்டர், அப்புறம் ஆம்ஹோல், அப்புறம் வெய்ஸ்ட், அப்படி வரும். அப்போ நமக்கு இங்கேருந்து இங்கே செஸ்ட் எவ்வளோன்னு வச்சுருக்கோம் அப்படின்னா 9.75 வருது. அப்போ இங்கே 9.75க்கு நம்ம ஒரு மார்க் போடுறோம். அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சுக்கு சீம் அலவன்ஸ். இப்போது இந்த 1.5 இன்ச்சு ரெண்டையுமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே கீழே வந்து லைட்டாக இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடித்து திருப்பும்போது இந்த இடத்துல துணி ஷார்ட்டேஜ் ஆகாமல் கரெக்டாக வரும். இந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கோங்க, இந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கோங்க, இந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கோங்க. நாச் எதுக்கு போடுறோம் அப்படின்னா அந்த இடம் எல்லாமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்டிச்சு நம்ம முடிக்கணும்னாலும் இந்த இடத்துல தான் நம்ம போடணும். ஒரு ஃபோல்டிங் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல தான் நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம். ஒரு நெக்குக்கு வந்து கரெக்டாக சென்டர் பாயிண்ட் அப்படின்னா இதுதான் சென்டர் பாயிண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மேக்ஸிமம் இந்த நாச்சஸ் போடுறோம். நாச்சஸ் அப்படிங்கும்போது சிசர் வச்சு சின்னதாக ஒரு வீக்கட் மாதிரி நம்ம போடுவோம். அப்போ இதுதான். அப்போ இப்போ பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து உயரம், ஷோல்டர், ஆம்ஹோல், அதில் செஸ்ட் ரவுண்டு, கீழே வெய்ஸ்ட் ரவுண்டு, இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஆம்ஹோல் அப்படின்னு வரும்போது நிறைய பேருக்கு இந்த இடத்துல வந்து எவ்வளோ வந்து நம்ம கிளாத்து விட்டு இந்த ரவுண்டு வரையணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சு தான் நம்ம மார்க் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் வேணால் ஒரு காசை ஒரு லைன் போட்டுக்கோங்க, சும்மா அப்ராக்சிமேட்டாக போட்டு சென்டரில் போட்டுட்டு இங்கே மேலேருந்து இங்கே வரைக்கும் ஒரு 2 இன்ச்சுக்கு இது பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ இந்த 2 இன்ச்சிலிருந்து இதை இப்படியே கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 1/2 இன்ச்சு தான், அந்த 1/2 இன்ச்சில் வந்து ஜாயின்ட் ஆகணும். இங்கேருந்து இங்கே 2 இன்ச்சு, நீங்கள் இந்த லைன் வந்து இப்படி இப்படி ஜாயின்ட் ஆகணும். இப்போ இதுதான் வந்து ஒரு ஆம்ஹோல். இந்த அளவு வந்து ஒரே அளவு வரவே வராது, எல்லாருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறிட்டே இருக்கும். இப்போ இதுவே டீப் நெக்காக வச்சிங்க அப்படின்னா இன்னுமே கூட குறையும், டீப்பாக ஆம்ஹோல் வெட்டும் போது இன்னுமே கூட குறையும். அதனால் இதற்கு ஒரு கால்குலேஷன் பண்ணி அதை வச்சு தான் நம்ம கட் பண்ணும் அப்படிங்கும்போது கிடையாது. நம்ம ஆம்ஹோலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அழகாக ஒரு ரவுண்ட் ஷேப்பு நம்ம இப்படி கொண்டு வந்தால் போதும். இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. அந்த அளவுக்கு நம்மளே வரைஞ்சி பார்த்து நீங்கள் அந்த இதை வந்து கொண்டு வந்துடுங்க. இப்போ இதுக்கு வந்து நான் நெக்கினுடைய அகலம் வந்து ஒரு 3 இன்ச்சு வைக்கிறேன். அப்போது கழுத்தினுடைய உயரம் வந்து பேக் நெக் வந்து 7 இன்ச்சு. அப்போ இதோட இங்கேருந்து இங்கே நான் வைக்கும்போது 7 + இங்கே 6 இன்ச்சு வருதுன்னா இங்கே 1.5 இன்ச்சு இறக்கும்போது இங்கேயும் 3 இன்ச்சு, இங்கேயும் 3 இன்ச்சு, இங்கே 7.5 இன்ச்சு வரும், இந்த பக்கம் 7.5 இன்ச்சு வரும். இப்போ இதில் தான் நம்ம வந்து என்ன நெக்கு வேணுமோ அதை வந்து நம்ம வரையணும். இப்போ இது வந்து நெக்குக்கான இது. இந்த 1/2 இன்ச்சு வந்து உங்களுக்கு எல்லாமே ஸ்டிச்சிங்கோட சேர்ந்து போயிடும், அதனால் இதை வந்து நம்ம மார்க் பண்ண தேவையில்லை. இங்கே மட்டும் எப்போவுமே இந்த அளவு இங்கே இது தச்சு இதோடு திருப்பிடுவோம். இங்கே ஷோல்டர் ஜாயின் பண்ணிடுவோம். இங்கேருந்து இங்கே நம்ம மெஷர் பண்ணும்போது நமக்கு தேவையான 14 இன்ச்சு வந்து நமக்கு ரெடி அளவாக நமக்கு தேவைப்படும்.
அதே மாதிரி ஆம் ஹோல் ரவுண்ட் அப்படிங்கும்போது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 15.5 இன்ச்சு வருது அப்படின்னா இதில் வந்து ஒரு 7.75 வரணும். அளவு எடுக்கும்போதும் செஸ்ட் ரவுண்டும் ஆம் ஹோல் ரவுண்டும் கொஞ்சம் ப்ராப்பராக கரெக்டாக வர்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ளவுஸில் எடுக்கும்போது ப்ளவுஸை திருப்பிட்டு அந்த ஷோல்டர் பாயிண்டில் இருந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் வரைக்கும் இப்படி இழுத்து நீங்கள் கிராஸ் பண்ணி டேப் வச்சு எடுத்தாவே போதும். பாடியில் எடுக்கும்போது ஆம் ஹோலில் வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்தால் போதும். அப்போ அந்த ஆம் ஹோல் ரவுண்ட் இங்கே வருதா அப்படிங்கிறத 1/2 வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணும்போது மேலே 1/2 இன்ச் விட்டுருங்க, இது ஸ்டிச்சிங்கில் போயிடும். இதில் வந்து வச்சு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வரும். சப்போஸ் அது வரல, அதிகமாக வருது அப்படின்னா இந்த 6 இன்ச்சை கொஞ்சம் மேலே எடுத்து 5.75 போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு பாடிக்கும் அந்த கைக்கும் டிஃப்ரென்ஸ் வரும், கை சின்னதாக கூட இருக்கும். ஒரு சிலருக்கு கை வந்து ரொம்ப பாடி ஷேப்பை விட ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ என்ன வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆம் ஹோல் ரவுண்டை நம்ம கொஞ்சம் கீழேயும் மேலேயுமா ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த டீப் நெக்கெல்லாம் வரும்போது தான் நம்ம இந்த பேக் வந்து நம்ம கம்மி பண்ணுவோம். அதெல்லாம் வந்து இப்போ சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒரு மெஷர்மெண்ட்ஸ் வச்சு நம்ம எப்படி பேக் கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.